நம்முடைய தளபதி அவர்களுடைய இந்த பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியை மனிதநேய திருநாளாக ஏற்பாடு செய்து இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய சகோதரர் சேகர்பாபு அவர்களே, தலைமையேற்றிருக்கிற சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய துணைச் செயலாளர், என்னுடைய நீண்டகால நண்பர், அன்பிற்குரிய சகோதரர் தேவ ஜபகர் அவர்களே, அன்பிற்குரிய மாநகராட்சி உறுப்பினர் திரு ஏ நாகராஜன் அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, அன்பிற்குரிய வழக்கறிஞர் இணைப்பாளர் துரைக்கண்ணன் அவர்களே, முரளிதரன் அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, சித்திக் அவர்களே, சந்துரு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பிற்குரிய இந்தியா டுடே ஆர் மணி அவர்களே, லட்சுமி சுப்பிரமணியன் அவர்களே, பேராசிரியர் அருணன் அவர்களே, ஆழி செந்தில்நாதன் அவர்களே, ரங்கநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வட்டக்கழகச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, தமிழன் பிரசன்னா அவர்களே, கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, முருகன் அவர்களே, பவுல்ராஜ் அவர்களே, சௌக்தர் அவர்களே, எம்ஜேசி பாபு அவர்களே, அதிபதி அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, ஏகப்பன் அவர்களே, மாநகராட்சி மன்றத்திலே இருக்கிற உறுப்பினர்களே, வருகை புரிந்திருக்கிற திரளாக வருகை புரிந்திருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தலைவருடைய பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தாலும் இங்கே ஒரு சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் பாருங்க. இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு திராவிட மாடலுடைய வரலாற்றை நிரூபிக்கின்ற வகையிலே, தளபதியினுடைய வரலாற்றை நிரூபிக்கிற வகையிலே ஒரு புகைப்பட கண்காட்சியை நடத்தியவர் தமிழ்நாட்டிலே முதன்முதல் அவர் தான். இவர் அவர் நடத்துனத பார்த்தா இப்போ மற்ற மாவட்டங்கள்ல எங்கெல்லாம் நடத்தணும்னு நடத்துகிறாங்க. அதை பார்த்த குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அதை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால், அது வெறும் படக்காட்சி மற்றும் புகைப்படக்காட்சி மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதில் மிகச்சிறப்பாக நான் வந்து பார்க்கும்போதே எனக்கு சிறப்பாக தெரிந்தது, தளபதி அவர்கள் மிசா சிறையிலே இருந்ததை நிரூபித்திருக்கிறார் பார்த்தீர்களா? ஏன்னா கொஞ்சம் பேர் சொன்னான், இங்கே சொன்னாங்க பேசும்போது, ஐபிஎஸ் ஐபிஎஸ்லாம் சொன்னாங்க, இந்த ஐபிஎஸ்காரனுக்கு மிசா சிறையிலே தளபதி கைது செய்யப்பட்டார் என்று கூட தெரியாமல் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தவர்கள் அந்த மிசாவினுடைய வரலாற்றை அப்படியே ஒரு சிறைக்கூடமாக அமைத்து அதை நிரூபித்து காண்பியிருக்கிற ஒரு திறமை நம்முடைய சேகர்பாபுவுக்கு இருக்கிறது. அந்த உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சியையும் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேச வைக்கலாம். ஆனால் பாருங்க, பத்திரிகையாளர்கள் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர்களை எல்லாம் அழைத்து வைத்து பேச வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சேகர்பாபு. இங்கே பேசிய அன்பிற்குரிய சகோதரர் மணி அவர்கள், அதே போல் நம்முடைய பேராசிரியர், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஜாதி, பேராசிரியர் ஜாதி, நானும் வாத்தியாராக இருந்து வந்தால் அவரும் மதுரை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து வந்தவர், பேராசிரியர் அருணன் அவர்கள், லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், செந்தில்நாதன் அவர்கள், இவர்களெல்லாம் அழைத்து வைத்து நடுநிலையாளர்களோடு இந்த தமிழக முதல்வரை பற்றியும், அதுவும் குறிப்பாக நேற்று நிதிநிலை அறிக்கை அறிவித்ததற்கு பிறகு அதை பற்றிய செய்திகளையும் எடுத்து வைத்து அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்காகவே அவர்களை அழைத்து இன்று ஒரு பெரிய சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவர்தான் நம்முடைய சேகர்பாபு அவர்கள். இவ்வளவு மகளிர் வந்திருக்கிறீர்கள், உங்களை பார்க்கிற பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுதான் திராவிட மாடலாட்சி. ஒரு காலத்தில் பெண்கள் நாற்காலியிலே உட்கார முடியாமல் இருந்த காலத்தை மாற்றி இன்று அவர்களெல்லாம் நின்று கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் நாற்காலியிலே அமர்ந்து இருக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கி இன்று தமிழக முதல்வர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் தான் இந்த பிறந்த நாள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்,
இங்கே பத்திரிகையாளர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், இங்கே ஊடகவியலாளர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாலு பேரும் நான் அடிக்கடி தினம் பார்ப்பேன். பெரும்பாலும் இந்த சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரல தொலைக்காட்சிகளில் விவாத அரங்குகள் நடக்கும். இந்த விவாத அரங்கு பார்த்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க, நான் அதை கண்டிப்பாக பார்த்துடுறது. வீட்டில் இருந்தேன்னா வேறு வேலை இல்லைன்னா அந்த விவாத அரங்கில் இவங்க கலந்துக்காத விவாத அரங்கே இருக்காது. அதுவும் நம்முடைய பேராசிரியர் அருணன் இருக்கார், அவர் பூந்தார்னா பூந்து விளையாடுவார். அவர் சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளராக இருப்பவர். அதே மாதிரி நம்முடைய மணி அவர்களும் சாதாரணமான திராவிட இயக்க கொள்கைகளை அடித்தளத்திலே ஊற வைத்திருப்பவர் தான் அவர். அதே மாதிரி சகோதரி முரசொலி நிர்வாகத்திலே பணியாற்றவருடைய உறவினர், அவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி தான் நம்முடைய அனைத்து சகோதரர்களும் இங்கே இருக்கிற அனைவருமே இந்த உணர்வோடு இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களையெல்லாம் சேகர்பாபு இங்கே அழைத்து திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதியை பற்றி இந்த அவருடைய பிறந்த நாளிலே உங்களுடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. அவருடைய வரலாற்றை எடுத்து சொல்லி எப்படி அவர் புகைப்பட கண்காட்சியின் மூலமாக தலைவருடைய வரலாற்றை சொன்னாரோ அதுபோல சகோதரிகளுக்கும் வளர்கிற இளைஞர்களுக்கும் இந்த திராவிட இயக்க வரலாற்றை சொல்லி இங்கே நாம் நம்முடைய பழமையை நம்முடைய உணர்வை திராவிட உணர்வை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. சடங்கு சம்பிரதாயம் அல்ல. வந்திருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் தெரியும், நம்ம வீட்டிலெல்லாம் எல்லாம் சடங்கு கொண்டாடுபவர்கள் தான். தௌஷம்னு வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், தௌஷம் வந்தால் பாயசம் வைப்போம், எல்லாம் வைப்போம். ஆனால் அந்த பாயசம்லாம் அமைச்சு எங்கள் மாமியார் சேர்த்துட்டார் அவங்களுக்காக தௌஷம், அதனால் பாயசம் படைக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் உயிரோடு இருக்கும்போது பாயசம் கூட கொடுத்துருக்க மாட்டீங்க. அது ஒரு சடங்கு சம்பிரதாயம், ஆனால் இது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல. தமிழகத்தினுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுவதற்கான நிகழ்ச்சி. அதை தான் அருணன் பேசினார், மணி அவர்கள் பேசினார்கள், இங்கே பேசியவர்கள் எல்லாம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அருணன் ஒன்றை சொன்னார், மிக தெளிவாக சொன்னார், இது வந்து ஒற்றையாட்சி என்று சொல்வதற்கே எதிர்த்தார்கள். அது கான்ஸ்டியூஷன் படித்தவர்களுக்கு தெரியும், அவர் காமர்ஸ் தான் படிச்சிருந்தேன்னு சொன்னார். இப்போ கேட்டேன், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் படித்து அதில் ப்ரொஃபஸராக இருந்தவன். கான்ஸ்டியூஷன் டிபேட் 1947-50 வரல சுதந்திரம் அடைஞ்சாச்சு, கான்ஸ்டியூஷன் 50 வருது, அது வரல. இந்த கான்ஸ்டியூஷனை எப்படி உருவாக்குறதுன்னு ஒரு பெரிய அறிவாளிகள், இந்தியாவில் இருந்த எல்லா அறிவாளிகளும் கலந்து கொண்டு அதில் பட்டிமன்றத்தில் டிபேட் மாதிரி நடந்தது. அதில் நடக்கும்போது என்ன சொன்னாங்க, ஒரு குரூப் உண்மையிலேயே இந்த பொது உடைமை சித்தாந்தம் உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை வந்து அமெரிக்காவிலே இருக்கிற அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் தி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் தான் அதில் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் என்ற அடிப்படையில் த ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு என்று எழுத வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தில் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எதிர்ப்பா அண்ணன் அருணன் சொன்னார் இல்லையா, அப்பொழுது இருந்து ஆர்எஸ்எஸ் அந்த உணர்வு உள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை கூட்டாட்சின்னு எழுதக்கூடாது, ஒற்றையாட்சி, யூனிட்டரி ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட், இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி இதை ஒரு யூனிட்டரி ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட்டு எழுதணும்னு சொன்னாங்க. அப்போ தான் ரெண்டுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி அம்பேத்கர் தான் அதுக்கு தலைவராக இருந்து எல்லார்கிட்டையும் பேசி இந்த மாதிரி இருக்க வேணாம், ஃபெடரலும் வேணாம், யூனிட்டரியும் வேணாம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று எழுதுவோம் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்தவர் தான். அதைத்தான் தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அரசியலமைப்பில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் ஒற்றையாட்சி, ஒன்றிய ஆட்சி, ஒன்றியம் என்று சொன்னார். யூனியன் என்று சொன்னால் பல்வேறு மாநிலங்களுடைய ஒன்றியம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், குறைந்தபட்சம் ஃபெடரலிசம் தான் சொல்லலை, இதையாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் தான் யூனிட்டரி அண்ட் ஃபெடரலிசம் என்று சொல்லப்படுகிற அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுதான் ஒற்றையாட்சி. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான வரலாறு, அதுதான் உண்மையான நம்ம நாட்டினுடைய சரித்திரம். அதைத்தான் இங்கே அருணன் அவர்கள் பேசுகிற பொழுதும் எடுத்து சொன்னார். அதே போல இங்கே சகோதரி பேசுகிற பொழுது அவர்கள் ஒன்றை சொன்னார்கள்,
அதுவும் குறிப்பாக இந்த மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தை பற்றியெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதில் என்னென்ன தகுதிகள் என்பதை பற்றியெல்லாம் கூட இங்கே நம்முடைய மணி அவர்களும் அதே போல் நம்முடைய அருணன் அவர்களும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த உரிமைத்தொகை, அந்த பேர் பாருங்க, அதைத்தான் பாராட்டி சொன்னாங்க, உரிமைத்தொகை. அந்த உரிமைத்தொகையையும் தமிழக முதலமைச்சர் நேற்றைய பட்ஜெட்டிலே சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தமிழக முதலமைச்சர். அவர் அடிக்கடி சொல்லுவது உண்டு, என்னை பொறுத்தவரையில் கலைஞர் அவர்கள் சொன்னார், சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று சொன்னார். என்னுடைய கொள்கை நான் என்ன பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வோம் என்று தமிழக முதல்வர் இந்த பட்ஜெட்டே அதையும் சொல்லியிருக்கார். இந்த வரியை கோட் பண்ணி சொல்லாததையும் செய்வோம் என்ற அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம், அதை பற்றி அவர் சொல்லலை ஒன்றும் பட்ஜெட். நாங்கள் முதல்ல தேர்தல் இருக்கல, அதை பற்றி சொல்லலை. அதே மாதிரி தான் புதுமை பெண், பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு நான் இப்போ சேகர் பாபு என்ன அடிக்கடி இங்கே ஒரு விமன்ஸ் காலேஜெலாம் அழைச்சிக்கிட்டு போய் நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டுருக்குறோம். நிறைய விமன்ஸ் படிக்கிறோம்னு சொன்னோம்னா ஒரு காலத்தில் படிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கும் அந்த படிப்பறிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதுமை பெண் திட்டம். பெண்கள், அதுவும் அரசு பள்ளிகளிலே படிக்கிற பெண்கள், ஏன்னா அரசு பள்ளிகள் என்றால் அது கிராமப்புறங்களிலே இருக்கிற பள்ளிகள், மற்ற பள்ளிகளிலே படிப்பதை விட அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள், அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், 7.5% இடஒதுக்கீடு. மருத்துவக் கல்லூரியோ பொருத்துவக் கல்லூரியோ அல்லது அரை பிஏ பிஎஸ்சியோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு மட்டுமல்ல, யாருக்கும் காலேஜ் ஃபீஸும் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸும் கிடையாது என்று சொன்னார். அதிலே ஒரு சிறப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக, அதுதாண்டா திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் தளபதியினுடைய நோக்கம். அதுக்கு தான் அவர் சொன்னார், பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வருகிற பெண்கள் அங்கே மேல் பள்ளிக்கு சென்றால், பிஏ பிஎஸ் சேர்ந்தாலும், மெடிக்கலாக இருந்தாலும், இன்ஜினியரிங்காக இருந்தாலும், பாலிடெக்னிக்காக இருந்தாலும், எங்கே போய் சேர்ந்தாலும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிற இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். அதனால் தான் இந்தியாவிலே இருப்பவர்கள் எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே எனக்கு அன்பிற்குரிய மணி அவர்களும் மற்றவர்களும் பேசுகிற பொழுது சொன்னார்கள், இந்திய நாட்டிலே 3வது அணி என்பது வரக்கூடாது என்பதை அவர் பிறந்த நாளிலே பேசியதை கூட அன்பிற்குரிய சகோதரர் மணி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். பேசுகிற பொழுது என்ன சொன்னார், இந்தியாவில் பிஜேபிங்கிற கட்சியை ஒழிக்கணும்னா நாம் எல்லோரும் மதச்சார்பின்மையோடு வளர வேண்டும் என்று அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் முக்கியம், அதுதான் தேவையானது, அதை செய்ய வேண்டும் என்பதை பிறந்த நாளிலே சொல்லியிருக்கிறார். 3வது அணி தேவையில்லை, நமக்கு வேண்டியதெல்லாம் இவர்கள் ஆட்சியிலே இருப்பவர்களை துரத்த வேண்டும். அதைத்தான் சொன்னார் நம்முடைய மணி பேசுகிற பொழுது, இந்த 24 தேர்தலிலே தப்பித்தவரை அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் இனிமேல் தேர்தலே நடக்காது, இந்தியாங்கிறதே இருக்காது என்று மணி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள், திமுககாரன் கிடையாது, நம்முடைய உண்மையாக நடுநிலையோடு சிந்தித்து இந்த நாட்டினுடைய வரலாற்றை நிர்ணயிக்கக்கூடிய அளவிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த உணர்வோடு தான் நான் இங்கே உங்களிடம் எடுத்து வைக்க விரும்புவதெல்லாம், நம்முடைய தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, அதுவும் பத்திரிகையாளர்களை வைத்து. இந்த திராவிட இயக்கம்னாவே பத்திரிகைகளை மிகவும் வளர்த்தவர்கள், உங்களுக்கு தெரியாததில்ல, பெரியார் நடத்திய பத்திரிகைகள் தான் குடியரசு, விடுதலை, பெரியார் நடத்தினார் அன்று, அந்த விடுதலை இதில் எழுதினவர் தான் தலைவர் கலைஞர், அப்பொழுதே அந்த பத்திரிகைகளிலே பணியாற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணா அவர்கள் திராவிட நாடு பத்திரிகையை நடத்தினார், நம்முடைய கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றளவும் ஓஹோ என்று ஓடிக்கொண்டிருக்கிற பத்திரிகை எது, முரசொலி. அந்த முரசொலி பத்திரிகையை நம்முடைய தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் உருவாக்கி, பள்ளி மாணவனாக இருக்கிற பொழுதே அதை ஆரம்பித்து வைத்து இன்று மிகப்பெரிய அளவிலே வளர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பத்திரிகைகளின் மீது அவருக்கு இருந்த நன்மை. இன்றைய தமிழக முதலமைச்சர் அந்த முரசொலியிலே பணியாற்றியவர், அந்த முரசொலியிலே பணியாற்றியது மட்டுமல்ல இளைய சூரியன் என்ற பத்திரிகையும் நடத்தியவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். ஆகவே இதெல்லாம் அந்த திராவிட இயக்கம்னாவே
இங்கு பத்திரிகையாளர்களுடைய இயக்கம். பத்திரிகைகளின் மூலமாக மக்களிடம் பெரியார் அண்ணா கலைஞருடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த திராவிடர் இயக்கம். யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல. இங்கே பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள், மத உணர்வை தூண்டிவிட்டு அதிலே அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிற ஒரு கட்சிதான் இன்று இந்தியாவிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தூக்கி எறிந்து நாம் அனைவரும் ஒன்று என்ற உணர்வோடு செயல்பட வேண்டும். இங்கே இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் சேகர்பாபு அவர்கள் அதையும் நம்முடைய அருணன் பேசுகிற பொழுது சொன்னார், நாங்கள் எல்லாம் ஏதோ இந்து மதத்திற்கு விரோதிகள் என்று சொன்னார். மனசாட்சி உள்ளவர்கள் நினைத்து பாருங்கள், நான் வேண்டுமானால் தனிப்பட்ட முறையிலே கடவுள் இல்லை என்று சொல்பவனாக இருக்கலாம், ஆனால் என் கட்சியில் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு அவர் சொன்னார் சேகர்பாபு பார்த்து கூடமா அப்படி சொல்ல வருதுன்னு கேட்டார். அந்த அளவிற்கு எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இந்த இயக்கம் என்பது எதற்காக, நீங்கள் நந்தனாரை மறந்திருக்க முடியாது. நந்தனார் சிதம்பரத்திலே, நாம் படித்த பல்கலைக்கழகம் இருக்கிற ஊரிலே பிறந்தவர் நந்தனார். அந்த நந்தனார் கிராமம் பக்கத்து கிராமம், அந்த கிராமத்திலிருந்து சிதம்பரத்துக்கு போகணும்னு அவர் வேலை செஞ்ச ஆட்கள்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் வேலை செஞ்சது ஒரு பிராமின்கிட்ட. அவர் என்ன பண்ணார், நான் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நீ தாழ்த்தப்பட்டவர் எப்படினா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சரி போகிற மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு போக விடாமல் வேலையை கொடுத்துட்றார். இருந்து அதை மீறி நந்தனார் சிதம்பரத்துக்கு போகிறார். சிதம்பரத்துக்கு போய் அந்த கோயிலுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறார். அந்த கோயிலுக்குள்ளே அவரை அனுமதிக்கவில்லை. அங்கே இருந்த தீட்சிதர்கள் அப்பொழுது அவரை அனுமதிக்கவில்லை. அனுமதிக்காததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் நீங்கள் உங்களை வர முடியாது, நீ தாழ்த்தப்பட்டவர் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவர் வெளியே நின்று என்ன நடராஜா அப்படின்னு, அங்கே நடராஜ பெருமாள் சிதம்பரத்தில் இருக்கவர் சிதம்பரம் நடராஜர், அவரை எடுத்து கையெடுத்து கும்பிட்றார். என்னை எப்படியா உள்ளே வர வழி அப்படின்றார். நடராஜர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு முன்ன சாமிக்கு முன்ன என்ன இருக்கும், நந்தி. அந்த நந்தி சிலை இருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் அந்த சாமி சொன்னாராம், நந்தியே சற்று விலகியிரும் அப்படின்னு சொன்னாராம். நந்தியை விலகி இருக்கு சொல்லிட்டு நந்தனாரை தெருவுலியே நின்று சாமி கும்பிட வச்சுட்டாராம். அதுதான் நந்தனாருடைய வரலாறு. ஆனால் இன்னைக்கு என்ன பேசுகிற பொழுது சொன்னார், தமிழிலே அச்சு செய்யலாம்னு அருணர் சொன்னார். அது மட்டுமல்ல, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை நிரூபித்திருப்பவர் நம்முடைய சேகர்பாபுவின் மூலமாக நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். எல்லா ஜாதிகாரும் நீங்கள் அர்ச்சகராகலாம். ஒரு காலத்தில் கோயிலுக்குள்ளேயே நுழைய முடியாமல் இருந்த நிலைமையை மாற்றி இன்று எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று மாற்றி இருக்கிற எங்களை பார்த்து நீ இந்து மதத்துக்கு எதிர்க்கு சொல்லலாமா? நாங்கள் எல்லா மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் என்று நினைப்பவர்கள்தான் நாம். இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த சமயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருப்பது தான் திராவிட மாடல் ஆட்சி. அந்த அடிப்படையிலே தான் பெரியார் அண்ணா கலைஞர் சொன்ன அந்த சமூக நீதி தத்துவம், அந்த மதச்சார்பற்ற முறை, ஆண் பெண் சமம் என்ற உணர்வு, இவைகளெல்லாம் உருவாக்கி இருப்பது தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் சில பேர் சொல்கிறான், இன்னும் கொஞ்சம் பேர் தலைவர் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கார், 85% நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம், மீறி இருப்பதையும் நாங்கள் நிறைவேற்றி விடுவோம். ஆட்சிக்கு கொஞ்சம் எவ்வளோ நாளாவது, 2 வருஷம் தானே ஆகுது. வாக்குறுதினா என்ன, தேர்தல் வாக்குறுதினா அந்த 5 ஆண்டுகள் நாங்கள் இருக்கிறோம்ல, 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக படிப்படியாக நிறைவேற்றுவோம். அவர் சொன்ன மாதிரி சொன்னதையும் செய்திருக்கிறார், சொல்லாததையும் செய்திருக்கிறார். அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி புதுமை பெண் திட்டமாக கல்லூரியில் இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அதே போல் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கல்லூரியில் படிக்கிற பொழுதே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றி சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளிலே பயிற்சி அளிப்பதாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த நிதிநிலை அறிக்கை சொல்கிறான், கொஞ்சம் பேர் இவ்வளோ பேர் தான் கொடுக்குறீங்க, இவ்வளோ தான் கொடுக்குறீங்கன்னு சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான். நீங்கள் விட்டுட்டு போன நிதிநிலை அறிக்கையில் எவ்வளவு கடன் இருந்தது, வருவாயே இல்லாமல் எல்லாம் கடங்கார நாட்டை ஆக்கி விட்டு போனீங்க. இந்த தளபதி வந்து இந்த 2 வருஷத்தில் தான்டா கடனை குறைச்சி இந்த 3வது நிதிநிலை அறிக்கையிலே மிகச்சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கையை கொடுத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை மறந்துவிட முடியாது. அந்த உணர்வோடு தான் அனைத்து தரப்பு மக்களுக்கும்
எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டும். கிராமப்புறம் நகர்ப்புறம் எதுவாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும், கல்வி அறிவு உலர வேண்டும். தமிழக முதல்வர் சொன்னார், என் இரு கண்கள் ஒன்று கல்வி மற்றொன்று சுகாதாரம் என்று. அந்த அடிப்படையிலே இந்த இரண்டையும் முக்கியமாக கொண்டுதான் தமிழக முதல்வருடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, பெரியாருடைய வழியிலே, அண்ணாவினுடைய வழியிலே, கலைஞருடைய வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர். அவருக்கு 70 வயசுனா யாரும் நம்பவே முடியல. அவரை பார்த்தா யாருன்னா 70 சொல்ல முடியுமா? இன்றும் உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த வயதுலேயும் அவர் உழைக்காத உழைப்பே கிடையாது. இந்த நிதிநிலை அறிப்பை தயாரிப்பதற்கு அவர் எவ்வளோ உழைத்தார் என்று எங்களைப் போல் பக்கத்தில் இருந்தவர்களுக்குத்தான் தெரியும். சாயங்காலம் 6 மணிக்கு செக்ரட்டரியேட் போய் 9 மணி வரல அதிகாரிகளை எல்லாம் அழைத்து வைத்து பேசி அந்த நிதிநிலை அறிக்கையை உருவாக்கினார். அதே போல் தான் விவசாய நிதிநிலை அறிக்கையாக இருந்தால் அதையும் அப்படி தான் உருவாக்கினார். ஆகவே அவரை பொறுத்தவரையில் எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். உழைப்பின் சிகரமாக திகழ்பவர்கள். அந்த உழைப்பின் சிகரத்திற்குத்தான் இன்று மறுபடியும் இங்கே உழைத்து கொண்டிருக்கிற நம்முடைய சேகர்பாபு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிகளிலேயும் நம்முடைய ஊடகவியலாளர்களை எல்லாம் அழைத்து வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அதற்கு தலைமை தாங்கி இருக்கிற நம்முடைய தேவ ஜவஹர் அவர்கள், நான் இங்கே தேர்தலுக்கு முதல்ல பணியாற்ற வருகிற பொழுது என்னோடு மிகவும் நெருங்கி பழகியவர், நல்ல நண்பர். இங்கே வந்திருக்கிற கழகத் தோழர்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை சொல்லி வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்கள் தான் பரப்பணும். உங்களை மாதிரி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆட்களே கிடையாது. நீங்கள் குழாய் ஐடியிலையும் பேசுவீங்க, வீட்டில் சாப்பாடு போடும்போது வீட்டுக்காரர்கிட்ட பேசுவீங்க. அந்த உணர்வோடு நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி, இன்றும் தளபதி அவர்கள் அதைத்தான் எங்களுக்கு இன்று சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்திலே சொன்னார். திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன, அதனுடைய வரலாறு என்ன என்பதை மக்களுக்கு நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். அந்த உணர்வோடு தான் காலத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பேச விட்டால் நாங்கள்லாம் காலேஜில் ப்ரொஃபஸராக குறைஞ்சது 1 மணி நேரமாவது கிளாஸ் எடுப்போம். இருந்தாலும் இந்த உணர்வோடு இந்த எண்ணங்களோடு நீங்கள் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, திராவிட மாடல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மழங்கவே நினைத்து பாருங்கள். அன்று பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இல்லாவிட்டால் இந்த மண்ணில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்காது. அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான், திராவிட மாடல் ஆட்சியை இங்கே நடத்தி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடி அவர் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும். அவர் வாழ்கிற வரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர்தான் இருப்பார் என்ற உறுதியோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குலமார்ந்த நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய கொள்கைகளை இன்றும் வழிநடத்தி செல்கிற இளைஞர்களிடம், நேற்று இன்றைக்கு கூட விளையாட்டு இளைஞர்களிடம் சென்று பரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு அன்பிற்குரிய அமைச்சராக இருப்பவர்தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய வளர்ச்சியும் அவருடைய தொண்டும் அப்பாவுக்கு பிறந்தது தப்பாத புள்ள பிறந்திருக்காரு. அவர் உழைப்பை விட இவர் உழைப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு உழைக்கிற ஒருவர்களுடைய உண்டாகின்றதுதான் இந்த இயக்கம் என்ற உணர்வோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி தளபதி வாழ்க 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 என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.